தொலைக்காட்சியின் மூலமும் வானொலி காணொலி மூலமும் இயக்கத்தை கொஞ்சம் கூட நமத்து போகாமல் கட்டி காத்தார். என்னை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஒரு கிளைக்கழகம், குக்கிராமத்தில் இருக்கிற கிளைக்கழகத்தினுடைய செயலாளர் நம்பரை கூட வாங்கி வைத்துக் கொண்டு நான் ஸ்டாலின் பேசுகிறேன், எப்படி இருக்கிறது உங்களுக்கு? அவன் கிராமத்தில் இருக்கிறவன் இப்படி ரொம்ப பேர் கிளம்பியிருக்காண்டா, வைடா போனேன் நான், அவனுக்கு என்ன சரியா? இல்லையா, நான் தான் மு க ஸ்டாலின் பேசுறேன்னா சொல்லுவாயா? சொல்லுவாயா? கருணாநிதி பேசுறது கூட சொல்லுவிடா, நீ வைடா போனா. அதுக்கப்புறம் ஒன்றிய செயலாளரை விட்டு என் தலைவர் தான் பேசுகிறான்னு சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வந்து அவன் பேச தலைவர் பேசுகிறான்றான். தலைவர் தன்னோடு பேசினார் என்பதை அவன் நினைத்து நினைத்து பெருமைப்பட்டு என்னிடத்திலே பேசினார், என்னிடத்திலே பேசினார் என்று ஒரு மாத காலம் அந்த நினைவுகளை அசை போட்டு கொண்டே இருந்தார். ஒரு பக்கத்திலே கொரோனாவிலிருந்து கழகத்தை கட்டி காப்பாற்றினார், சோரம் போகாமல் தடுத்து காட்டினார், இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியை அதிர வைத்தார். இங்கே நண்பர் பீட்டர் அல்போன்ஸ் ஒன்று சொன்னார், தளபதிக்குத்தான் அந்த தைரியம் இருக்கிறது, தைரியம் இருக்கிறது சொன்னார் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே. அண்ணா அவர்கள் மிகப்பெரிய அறிஞர், ஆனால் டெல்லி வட்டாரம் அவர் எப்பொழுது புரிந்து கொண்டது என்றால், அவர் ராஜ்யசபாவுக்கு சென்று அங்கே ஆற்றிய உரைக்கு பிறகுதான் அண்ணா எவ்வளோ பெரிய அறிஞர் என்று வடபுலம் அறிந்து கொண்டது. அவர் பேச்சாற்றலை மட்டும் அறிந்து கொண்டது, ஆனால் அவர் செயல் திட்டத்தை வடபுலம் அறிந்து கொள்ளவில்லை. அதற்கு பிறகு கலைஞர் அவர்கள் முதலமைச்சரானார்கள். கலைஞர் அவர்கள் முதலமைச்சரானதுக்கு பிறகுதான், டெல்லிக்கு போனதுக்கு பிறகுதான் கலைஞரை டெல்லி அறிந்து கொண்டது. இன்னும் ஒரு படி முன்னே சொல்ல வேண்டுமானால், முதல் முதலாக அவர் இங்கே முதலமைச்சராகி நிதி கேட்க வேண்டும் என்பதற்காக அன்றைய மாதவன் அமைச்சரை அழைத்துக் கொண்டு டெல்லிக்கு போகிறார். மொரார்ஜி தேசாய் நிதியமைச்சர் 4:30 வர சொன்னார், ஆனால் டிராஃபிக்கில் ஒரு 10 நிமிடம் லேட் ஆகிவிட்டது. மொரார்ஜி தேசாய்க்கு கழகமும் பிடிக்காது, வந்திருக்கிற கலைஞரும் பிடிக்காது. எனவே கடுகெடுத்து சொன்னான் அந்த ஆள், உங்கள் வீட்டு வேலைக்காரனானால் 4:30 வர சொன்னால் இத்தனை 10 நிமிடம் லேட்டாக வருகிறீர்களே என்று எடுத்த எடுப்பிலே கடுகெடுப்பினான். கலைஞருக்கு அப்பொழுதே கொஞ்சம் சுயமரியாதை உணர்வு வந்துவிட்டது. அதை சொன்னார் கலைஞர். அந்த வார்த்தையை கேட்ட பிறகு அவருக்கு முன்னால் இருந்த நாற்காலியில் அமர்ந்தேன். அமர்ந்தேன் என்று சொல்வது கூட தப்பு, முள்ளின் மீது உட்காருவதைப் போல் நான் உட்கார்ந்தேன். அந்த உணர்வு. அடுத்த கேள்வி கேட்டார், எங்கே வந்தீர்கள்? நிதி கேட்பதற்காக வந்திருக்கிறோம். பனங்காய்க்கும் மரம் ஒன்றும் என் தோட்டத்தில் இல்லையே பறித்து கொடுப்பதற்கு. அதுவரையிலே பொறுமையாக இருந்த தலைவருக்கு தான் யார் என்பதை காட்டினார். பனங்காய்க்கும் மரம் உலகத்திலே கிடையாது, பின் எப்படி உன் தோட்டத்தில் இருக்கும் என்று கேட்டார். மொரார்ஜி தேசாய்க்கு நெற்றியில் அறிஞ்சது போல் இருந்தது. கொஞ்சம் ஜாக்கிரதையான ஆள் போல் இருக்கிறது. இது அவரை அதிர வைத்தது. முதலமைச்சர்களுடைய மாநாடு, ஃபைபர் பிளான்ட் திட்டங்கள் அப்ரூவல் நடக்கும், எல்லா முதலமைச்சர்களும் உட்கார்ந்திருக்கிறார்கள். க
கலைஞர் காலையிலே இந்திரா காந்தி அம்மையார் அப்பொழுது நமக்கு மிக வேண்டியவர். ஏற்கனவே பலமுறை அவரிடத்தில் சொல்லியிருந்தார், இந்த ஆண்டு எனக்கு சேலம் ஒரு காலை தேவை என்று. ஆனால் காலையிலே போய் மீட்டிங்கில் உட்கார்ந்த பொழுது அஜெண்டாவை புரட்டி பார்த்தால் அதில் சேலம் இரும்பாலை இல்லை. பேசாமல் உட்கார்ந்திருந்தால் அடுத்து மாலையிலே உணவுக்கு இடைவெளி விட்டார்கள். கலைஞர் தமிழ்நாடு ஹவுஸுக்கு வந்து விட்டார். மாலையிலே மறுபடியும் அந்த மன்றம் கூடிட்டு, ஆனால் தலைவர் இருக்க வேண்டிய இருக்கை காலியாக இருந்தது. அம்மையார் கேட்டார்கள், எங்கே மிஸ்டர் தமிழ்நாடு முதலமைச்சர் கருணாநிதியை காணவில்லை என்று. அப்பொழுது சொன்னார்கள், அவர் வர முடியாது என்று சொல்லிவிட்டார். ஏ என்று சொன்னார்கள், நீங்கள் சேரம் இரும்பாலை இந்த அஜெண்டாவில் சேர்க்கவில்லை, எனவே இந்த முதலமைச்சர் கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னார்கள். நண்பர்களே, நேருவின் மகள் கொஞ்சம் அசந்து போய்விட்டார்கள். அடுத்து சொன்னார், அவரே போன் எடுத்து தமிழ்நாடு அரசுக்கு கலைஞரோடு பேசினார், மிஸ்டர் கருணாநிதி, டெஃபினெட்லி ஐ எம் கோட்டி இன் டு சேர் பிளாக், ப்ளீஸ் ப்ளீஸ் கம், வாருங்கள் என்று அழைத்தார். அதற்கு பிறகுதான் யார் கலைஞர் என்றதை டெல்லி வட்டாரம் அறிந்து கொண்டது. ராமேஸ்வரம் பாலம், ரயில் பாலம் மட்டும் உண்டு, பிறகு ரோட் வெஹிக்கிள்ஸ் வண்டிகள் போகிற பாலத்தை ஒரு திறப்பு விழாது. அந்த விழாவுக்கு நாங்கள் தான் கூட போயிருக்கிறோம். அந்த விழாவில் இந்திரா காந்தி கலந்து கொள்ள திறந்து வைக்கிறார்கள். தலைவர் முதலமைச்சர், ஆனால் கலைஞருக்கு பயங்கரமான காய்ச்சல், அவரால் நிற்க முடியவில்லை. அங்கிருந்து நெடுந்தூரம் ஒரு டிவி, அங்கே போய் கலைஞர் அவர்கள் படுத்துக்கொண்டார்கள். நாங்களெல்லாம் அங்கே போனோம். சோனியா இந்திரா காந்தி அவர்கள் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கினார்கள். சுற்றி பார்த்தார்கள், கலைஞருக்கு தரப்படவில்லை. ஹரீஷ் சீஃப் மினிஸ்டர் என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு ஜுரம், எனவே டிவியில் போய் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு. நண்பர்களே, அந்த அம்மையார் அந்த பிரிட்ஜி ஒரு கத்திரியால் அப்படி கத்தரித்து விட்டு அடுத்த நிமிடம் கார் ஏறி நெடுந்தூரத்தில் இருந்த அந்த அரசு வீடுக்கு வந்து தலைவரை படுத்திருப்பதை பார்த்து கையை இப்படி வைத்து தொட்டு பார்த்து இங்கே பார்த்து ஜுரம் அதிகமாக இருக்கிறது, டாக்டர்கள் இல்லையா என்று அவரோடு வந்த டாக்டர்களை அட்டன் செய்தவர்கள் அந்த அன்பும் அன்பின் மிகுதியையும் பெற்று காட்டியவர். தான் என்ன சொன்னாலும் நாடு ஏற்றுக்கொள்ளும் என்று கருதி ஒரு இருண்ட காலத்தில் மிசாவை கொண்டு வந்தார் அந்த அம்மையார். அப்பொழுது நமக்கு அவர் வேண்டியவர்தான். ஆனால் கலைஞர் அவர்கள் அதை எதிர்த்து ஒரு தீர்மானத்தை நம் செயற்குழுவிலே போட்டு நிறைவேற்றினார்கள். ஆனால் இந்திரா காந்தி அம்மையாருக்கு அப்பொழுது நம்முடைய உதவியால் அவர் பிரதமராக இருந்த காலகட்டம் முடிந்ததற்கு பிறகு இரண்டாவது முறை உடனே எல்லோரும் சொன்னார்கள், அந்த தீர்மானத்தை ரகுராமையா என்கிற ஒரு அமைச்சரை அனுப்பி சொல்லுங்கள் கருணாநிதியிடத்தில், அவருடைய எண்ணம் எதிர்த்ததாகவே இருக்கட்டும், தீர்மானம் இருக்கட்டும், இனிமேல் அதை அழுத்தமாக பேச வேண்டாம் என்று சொல்லுங்கள், இன்னொரு ஆண்டு காலம் நான் நீடிப்பு தருகிறேன் சட்டசபைக்கு என்று சொன்ன பொழுது அந்த நிமிடத்திலே கூட சொன்னார்கள், நான் பதவிக்கு ஆசைப்பட்டவன் கொள்கை வழி வந்தவன் என்று. அதை எதிர்த்து சட்டமன்றத்திலே பேசி நாம் சாட்சி எழுந்தோம்.
ஓராண்டு காலம் நாங்கள் மிசாவிலே வருத்தப்பட்டோம். பிறகு வெளியே வந்த பிறகு அம்மையார் அவர்கள் வருத்தப்படுவதாக சொன்னார்கள். கலைஞர் சொன்னார், மன்னிக்கிறவன் தான் மனிதன், எனவே அம்மையாரை நாங்கள் மன்னிக்க தயாராக இருக்கிறோம், ஆனால் அவர் வாபஸ் பெற வேண்டும் என்று கேட்டார். அதே அம்மையாரை கொண்டு வந்து சென்னை கடற்கரையில் நிற்க வைத்து நான் மிசாவை கொண்டு வந்ததற்காக நான் வருத்தப்படுகிறேன், நான் வாபஸ் வருகிறேன் என்று சொன்ன பிறகுதான் நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருக என்று கேட்டார். நான் எதற்கு இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், பல காலகட்டங்களில் இவையெல்லாம் டெல்லியை அதிர வைத்தார் கலைஞர். ஆனால் நம்முடைய தளபதி அவர்கள் டெல்லிக்கு போகாமலே, முதலமைச்சர் ஆகாமலே, ஒரு தாக்கீதி அனுப்பாமலே, முக ஸ்டாலின் என்ற திமுக தலைவர் என்ற நிலையிலே இருந்து டெல்லியை அலர வைத்திருக்கிறார். இல்லாவிட்டால் இந்த நாட்டினுடைய பிரதமர் நேற்றைக்கு அப்படி பேசியிருப்பாரா? நேற்றைக்கு உள்துறை அமைச்சர் அப்படி பேசியிருப்பாரா? ஆகவே டெல்லி பயப்படுகிறது. அவர்களுக்கு என்ன காரணம் என்றால், இந்தியாவில் எல்லோரும் கை கட்டி நின்று விட்டார்கள். பஞ்சாபில் யாரோ சில பேர் கொஞ்சம் தைரியசாலிகள் இருக்கிறார்கள். மமதா என்ற ஒரு பெண்மணி, ஒரு வீராங்கனை வங்கத்திலே எழுத்து நிற்கிறார். இது தவிர இந்தியா அடிபணிந்திருக்கிறது. அவர்களுக்கு என்னவென்று கேட்டால், அரசியல் ரீதியிலே கூட எதிரிகளை அட்ஜஸ்ட் செய்து விடலாம், ஆனால் திமுகவோடு அடிப்படையிலேயே நமக்கு வேறுபட்டிருக்கார். இந்துத்துவாவை எதிர்க்க ஆதரிப்பர் உண்டு, நாம் எதிர்க்கிறோம். பீட்டர் சொன்னதை போல் நாம் சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறோம், நாம் இந்தி எதிர்க்கிறோம், இந்துத்துவ கொள்கை எதிர்க்கிறோம், மதவெறி எதிர்க்கிறோம். ஆக எது எது கொள்கை என்று பிஜேபி கருதுகிறதோ அதெல்லாம் நமக்கு விரோதமான கொள்கையாக நாம் கருதுகிறோம். ஆனால் சர்வ வல்லமையோடு தன்னை எதிர்ப்பதற்கு யாரும் இல்லை என்று நிலையை இன்றைக்கு மதிப்புக்குரிய பிரதமர் உருவாக்கியிருக்கிறார். பாராளுமன்றத்தை நினைத்தால் கூட்டுகிறார், அவர் நினைக்காவிட்டால் போங்கள் என்கிறார். அவர் நினைத்தால் சபைக்கு வருகிறார், இல்லாவிட்டால் போய்கொண்டே இருக்கிறார். பாராளுமன்றம் அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு மன்றமாகத்தான் மாறியிருக்கிறது. ஆனால் இங்கு வெறுமனே ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிற தளபதியை பார்த்து இவ்வளவு சைனியத்தை வைத்திருக்கிறவர் பயப்படுகிறார் என்றால், அதைத்தான் பீட்டர் அல்போர் சொன்னார், எதிர்த்து கேட்கிற தைரியம் அது அப்பனிடத்திலே அவர் பெற்றது.